ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நம்ம இந்த மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம். அது போன ஜென்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவம் புண்ணியம் அதுக்கு தக்கனதான் நமக்கு இந்த உடல் கிடச்சிருக்கு. நல்லது பண்ணால் நல்லது அனுபவிப்போம், இல்லை பாவங்கள் பாவகர்மம் பண்ணியிருந்தோம்னாக்க நமக்கு உடல் உபாதைகள் எல்லாம் வரும். இது நம்மளோடது. ஆனால் மகான்மாரும் இந்த பூமியில் ஜென்மம் எடுக்கரிச்ச அவதார புருஷங்கள் இந்த பூமிக்கு வரைச்சா அவளும் மனுஷனோட உடல் வச்சு தானே வரா. ஆனால் அவளுக்கு இந்த பாவம் புண்ணியம் எங்கேருந்து? ஆனால் பார்த்தேன்னா நிறையா தடவை நம்ம பக்தர்கள் இருக்கா இல்லையா, அது நம்மளோட கஷ்டம் அவள் ஏற்றெடுத்துப்பா. அப்படி அவள் மேலேயே வர வச்சுண்டு நம்மளோட கஷ்டத்தை நீக்குவா. வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி அவளும் மனுஷ சரீரம் எடுத்துட்டா அவளுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏல்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஆனால் அவள் எப்படி டீல் பண்ணுவா அதை வச்சு, அதாக்கும் இனியோட டாபிக். அது மகாபெரியவர் விஷயத்தில் சில இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். சரி, முதல் இன்சிடெண்ட். ஒருக்க மகாபெரியவருக்கு நெக் பெயின், அதாவது கழுத்தில் பேக்கில் வலிச்சுட்டு இருந்தது. பார்த்தேன்னா அப்போ தான் டாக்டர் பத்ரிநாத்ங்கிறவர் அவருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார் மகாபெரியவருக்கு. பார்த்தேன் இந்த கழுத்து வலி ஒருவேளை அது வந்து ஸ்பாண்டிலோசிஸோன்னு ஒரு சந்தேகம், அப்படி இருக்கா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு டாக்டர் எஸ் கல்யாணராமன், முன்னாடி ஒரு எபிசோடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன், மகாபெரியவரோட அவ்வளோ பக்தர் அவர். ஸோ இவர் வந்து அவரை கூப்பிட்டுருந்தார் பார்த்துட்டு, ஒருவேளை அந்த இது தான் ஸ்பாண்டிலோசிஸ் தானா அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் உண்டு அதுன்னுட்டு டாக்டர் கல்யாணராமனை கூப்பிட்டுருந்தாவா. இவர் அப்போ வந்து மகாபெரி வந்து சோலாப்பூரில் முகாமிட்டிருந்தார். அப்போ நம்ம டாக்டர் கல்யாணராமன் வந்து அங்கே வந்து லஞ்ச் ஆனோடனே அவா பெரியவாட்ட கூட்டின்னு போனான். அவருக்கு என்ன தெரிய வந்ததுனாக்க, மகாபெரியவருக்கு கழுத்து வலி மட்டும் இல்லை, ஹை ஃபீவர், அதாவது ஜுரம், நல்ல காய்ச்சல். சரி, மகாபெரியவர் முன்னுக்கு வந்தோடனே அவர் நமஸ்காரம் பண்ணார். மகாபெரியவர் கேட்டார் எதுக்கு இதுன்னு விட்டார். அப்போது அந்த டாக்டர் சொல்கிறார், பொதுவாக என்கிட்ட வர பேஷண்ட்ஸு நோயாளிகள் எல்லாம் வருவா இல்லையா, ஒவ்வொருத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மானசீகமாக மகாபெரியவரை வணங்கி பிரார்த்தனை பண்ணுவேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், இவாளுக்கு நல்ல குணமாகணும்னு. இப்போ மகாபெரியவாலே என் பேஷண்ட்டாக வந்தேன்னா வேறு யார்கிட்ட போகிறது, உங்கள்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு. மகாபெரியவர் சிரிச்சுண்டு சரின்னு சொன்னார். ஸோ இவரெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா மகாபெரியவருக்கு வந்து ஜுரம், காய்ச்சல், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 105 degrees ஹை ஃபீவர். அப்போது இவர் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி டாக்டர் சொல்கிறார், பெரியவா ஜுரம் ரொம்ப இருக்குது, ஜுரம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் ஒரு 1-2 நாள் குளிர்ந்த ஜலத்தில் குளிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு மகாபெரியவர் சொல்கிறார், அது எப்படி முடியும், நேத்திக்கு வந்து இதே காய்ச்சலோடு தான், நேத்திக்கு வந்து சந்திரகிரகணம் இருந்தது, இதே காய்ச்சலோடு தான் நேத்திக்கு ராத்திரி கிரகண ஸ்நானம் பண்ணேன்னு. இது கேட்டோடனே அந்த டாக்டருக்கா ஒரே ஷாக்கு. அப்போ அவர் கேட்குற, பெரியவாரோட உடல் வந்து இது எப்படி தாங்கும் அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்கிற, அந்த கிரகண ஸ்நானம் எப்படி பண்ணுவா தெரியுமா? தெரியாது பெரியவா, இந்த மூக்கை பிடிச்சுண்டு அந்த நாசிகள் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சுண்டு அந்த ஆறுக்குள்ளே அப்படி முங்குவா, ஃபுல் தலை முங்குற வரைக்கும் அந்த முங்கிட்டு எழுந்து பண்ணா. இப்படியே பார்த்துட்டு இருக்கார், என்ன சொல்லணுன்னே தெரியல. அப்புறம் மாப்பெரியவர் சொல்கிற, ஒரு தடவை இல்லைடா 108 தடவைன்னு விட்டேன். அது டாக்டர் கவலை தான், மயக்கம் போட்டே விழற மாதிரி இருந்தது. அப்போது அதுக்கு டாக்டர் சொல்கிறார், பெரியவா என்ன மாதிரி சாதாரண மனுஷ உங்களுக்கு போய் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நீங்கள் வந்து எந்த சிவபெருமானோட அவதாரமோ அந்த சிவபெருமானே தான் உங்களை இந்த 105 டிகிரி ஃபீவரை வச்சுண்டு 108 தடவை நீங்கள் எப்படி முங்கி எழுந்திருக்கேள், அதை உங்கள் உடலை காப்பாற்றின அந்த சிவபெருமான்கிட்ட தான் நாங்கள் வேண்டிக்க முடியும், எங்கள் இந்த எங்களை மாதிரி பக்த ஜனங்களுக்காக உங்களுக்கு நீண்ட ஆயுசு தீர்காயுசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் பக்தர்களால் நாங்கள் தான் வேண்டிக்கணும் அந்த சிவபெருமான், உங்களை நல்ல ஆரோக்கியத்தோட ஃபுல் லாங் லைஃபு நீண்ட ஆயுசு ஆரோக்கியம் ரெண்டுக்கும் அந்த சிவபெருமானை தான் நாங்கள் வேண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இவர். ஸோ இங்கே கவனிச்சதுனாக்க
என்ன ஃபீவர் இருந்தாலும் இப்போ நமக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்தாலே நம்ம லேசியாக இருக்கோம். ஆனால் மகாபெரியவர் பார்த்தேன்னாக்க அவர் அந்த சந்திரகிரகணத்தில் கிரகண ஸ்நானம் ஒன்று ரெண்டு தடவை இல்லை, அந்த ஃபீவர் வச்சுன்னு 108 தடவை டிப் டிப் இந்த வாட்டர் அப்படி ஆக்கும். இதாச்சா அடுத்த எபிசோட் அடுத்த இன்சிடெண்ட் பார்த்தேன்னாக்க இது ஸ்ரீ பாலு மாமா, நம்ம மடத்தோட பாலு மாமா இருக்கல, அவர் சொன்னது பெரியவாளுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்துட்டு இருந்தது. அப்போது அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தால் ஒன்றும் சாப்பிட முடியாது. அப்போது பாலு மாமா என்ன பண்ணுவார், அங்கே வந்து வெங்கட்ராம் ஐயர்னுட்டு ஒரு லாயர் அப்போது இருந்தார், அவர் லாயர், ஆனால் அவர்கிட்ட ஹோமியோபதி புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த புக்ஸை பார்த்துட்டு மகாபெரியவருக்கு மருந்து கொடுப்பார், அந்த மருந்து சாப்பிட்டோடனே ஒன்று ரெண்டு நாளில் மகாபெரியவர் குணம் ஆகிடும் அப்படி ஆக்கும். அப்புறம் இவன் என்ன வச்சா, இது வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னுட்டு இவர் என்ன பண்ணார், வெங்கட சுப்பாச்சார் அவர்கிட்ட போனார், விஷயத்த சொன்னார், இப்படி இப்படி ஆக்கும் மகாபெரியவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கிறதுன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து இந்த ஃபார்மசி என்னென்னா வெங்கடரமண ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறேன், அப்போ ஒரு நல்ல மருந்து கொடுக்கலாம், ஆனால் ஏற்கனவே ஷெல்ஃபில் இருக்கிறது, மற்ற சாதாரண ஜனங்களுக்கு அதை விற்கப்படுறது அது வேண்டாம் மகாபெரியவருக்கு, ஏன்னா மகாபெரியவர் உடல் பார்த்தா சுத்தமானது புனிதமான உடல், அவருக்கு வந்து நான் புதுஷாக ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணித்தரேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் நாள் கொடுங்க, வேணுங்கிற பொருள் வாங்கித்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். ஒரு 40 ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வேர்கள் அப்புறம் மூலிகை இந்த மாதிரி ரூட்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் அதை வச்சு. இப்போ இவர் வந்து பாலு மாமா வாங்கின்னு வந்தார், நெய் எங்கேன்னு கேட்டார், இவர் சொன்ன நீங்கள் இப்படி சொல்லலையே அந்த லிஸ்ட்டில் இல்லையே என்ன. அப்புறம் திரும்ப என்ன பண்ணார், வெண்ணெயை வாங்கி அது கூட தேனும் வாங்கி எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தார். அப்புறம் 4 கழிஞ்சு அந்த வெங்கட சுபாச்சார் அவர் வந்து 2 ஜாடி கண்ணாடி ஜாடியில் லேஹியம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தார் மகாபெரியவருக்கு. பாலு மாமாவும் மகாபெரியவர்கிட்ட கொண்டு வந்தார். ஒன்று வந்து அவர் வைக்கரிச்ச பெரியவா கேட்குற இது என்னதுன்னு போய் இவர் சொன்னார், இப்படியாக்கும் வெங்கட சுபாச்சார் வந்து மகாபெரியவர் அந்த நெஞ்சு வலிக்காக இந்த லேஹியம் கொடுத்துருக்காரு. அப்போ மகாபெரியவர் சொன்னார், அதை கவனமாக ஒதுக்கி வை. சரி, கொஞ்ச நேரில் பார்த்தேன்னா அங்கே வந்து நாகமுத்துன்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த பசுமாடெல்லாம் கவனிக்கிறவர், அதை பார்த்துட்டு இருக்கவர் வந்தார். அங்கே அன்னைக்கு பார்த்து ஒரு பசுமாடு வந்து ஒன்றும் சாப்பிடலையா, அசவு போடலை, ஜலம் எடுத்துக்க மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல. அப்போ பெரியவா என்ன பண்ணார், அந்த பசுமாடை கூட்டின்னு வர சொன்னார், ஆசின்னு வர சொன்னார். ஸோ அவளும் மகாபெரியவர் மின்னுக்க அந்த பசுமாடை நிறுத்த வச்சா. அப்போது பெரியவா வந்து பாலு மாமாட்ட சொன்னார், ஒரு வாழையெல்லாம் எடுத்துட்டு அந்த லேகியம் இருக்கு இல்லையா அதை வச்சு இந்த பசுமாடுக்கு கொடு. அதே மாதிரி மகாபெரியவர் சொன்ன மாதிரி வாழையில அந்த லேகியம் வச்சு பசுமாட்டுக்கு தந்தேன். சரி, பசுமாட்டை கூட்டின்னு போயாச்சு. நமக்கு இப்போ தெரியும் என்ன ஆகும்னுட்டு. அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே அந்த நாகமுத்துங்கிறவர் அவர் வந்து சொல்லிட்டார், எல்லாம் நார்மல் ஆகிடுத்து, பேக் டு நார்மல்னுட்டு அந்த பசுமாடு. அப்போது மகாபெரியவர் வந்து பாலு மாமாட்ட கேட்குறார், என்ன வருத்தமாக இருக்கா நான் அந்த மருந்து எடுத்துக்கலன்னுட்டேன். அதுக்கு பாலு மாமா சொல்கிறார், இல்லை பெரியவா, பெரியவாட விருப்பம், அவருக்கு உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி தான், அதில் நான் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அப்படி பண்ண அதுலேயே எனக்கு சந்தோஷம், அப்படியே ஏற்றெடுத்துப்பேன், நான் அதை சந்தோஷமாக ஏற்றெடுத்துப்பேன் அப்படின்னுட்டு. பெரியவா புரிய வைக்கிறார், இப்போது நான் அந்த மருந்து எடுத்துட்டேனாக்க உனக்கு மட்டும்தான் புண்ணியம், ஏன்னா குருவுக்கு வந்து இந்த மாதிரி மருந்து ஏற்பாடு பண்ணி தருது அதில் புண்ணியம். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா பசுமாடில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கா இல்லையா, அப்போது அந்த பசுமாடுக்கு அந்த லேகியம் போச்சுன்னா உனக்கு எனக்கு இந்த முழு உலகத்துக்கே புண்ணியம், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பெரியவா புரிய வைக்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதோட சிம்பாலிசம் அது மகாபெரியவர் புரிய வைக்கிறார். 3வது எப்படின்னாக்க, இது 1945 மகாபெரியவருக்கு ஒரு குட்டி ஹார்ட் எயில்மெண்ட், இதய சம்பந்தமாக ஒரு நோய். அப்போது வந்து மயிலாப்பூர் டாக்டர் TN கிருஷ்ணசுவாமி அவர் அட்டெண்ட் பண்ணிட்டுருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் சிகிச்சை போச்சு, திடீர்னு ஒருனா மகாபெரியவர் எனக்கு அது வேண்டாம் அதை நிறுத்தலான்னு சொன்னார். மகாபெரியவருக்கு வந்து ஆயுர்வேத சிகிச்சை விரும்பினார் அவர். அப்போ இவன் என்ன பண்ணால், மேலகரம் கணபாடிகள் அவர் பார்த்தா அவர் வந்து அ பர்சன் ஆஃப் மெனி டேலண்ட்ஸ், அவர் வந்து நிறைய விஷயத்தில் அவருக்கு வந்து திறமை புலமை பெற்றவர், வேதங்கள் ஆயுர்வேத ஜோதிடம் அஸ்ட்ராலஜி எல்லாத்துலேயும்.
ஸோ அவர் வந்தார் மகாபெரியவரை பார்க்க. அவர் மகாபெரியவரோட மணிக்கட்டு ரிஸ்ட்டை பார்த்துட்டு நாடி பார்த்தார். அப்போ அவர் சொன்னது என்னன்னாக்க, ஒரு பசுமாட்டுக்கு வந்து இந்த நாக மரம்பா, நாக ஜாமுன் ட்ரீம்பா, அதோட இலைகள் மட்டும் உணவாக ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்து அதோட பால் மகாபெரியவர் சாப்பிடணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகாபெரியவருக்கு ஒரே கவலை, சுச்சோ இந்த மாதிரி வெறும் அந்த என்ன சொல்லுவோம் நாகமரத்தோட இலை வச்சு அதை அப்படி டார்ச்சர் பண்ணி அந்த பசுமாட்டை டார்ச்சர் பண்ணி தான் நான் குணமாகணுமா அப்படின்னு விட்டேன். அப்புறம் அதுக்கு அந்த உணவு இருக்கு இல்லையா தீவனம் பலி அந்த ஃபாடர் அது போருமா, ஒருவேளை அதுக்கு எதான ஆச்சுனாக்க, அப்புறம் இந்த மாதிரி அதுக்கு எதான ஆச்சுன்னா நம்ம அந்த பாவத்தை நமக்கு மேலே சேர்ந்து வரும் இல்லையா, அது நம்ம அந்த மாதிரி பாவம் நம்ம மேலே வரத்த வச்சுக்க வேண்டாமே அப்படின்னு விட்டேன். ஆனால் பகவானோட அருளால் அந்த பசுமாட்டுக்கு ஒன்றும் ஆகலை, நன்னா ஆரோக்கியமாக இருந்தேன். மகாபெரியவரும் அவள்கிட்டேருந்து கிடச்ச பால் தான் பிக்ஷையாக ஏற்றெடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, இப்படி இருக்கிறச்சியே ஒரு நாளைக்கு 3 நேரம் பூஜை விடாமல் பண்ணுவார். அதுதான் மகாபெரியவர். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த பக்தால் எல்லாம் இருப்பா இல்லையா, அவள் வந்து இதை பார்த்துட்டு யோசிக்கிறா. அவள் சொல்லிக்கிற என்னன்னாக்க, இந்த மாதிரி மனுஷ ஜென்மத்துக்கு என்ன பிரயோஜனம், அதுவும் அந்த பசுமாடு, அதனால அதோட பால் மாப்பெரியவர் சாப்பிட்றது இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு பசுமாடாக இருந்தால் நமக்கு இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடச்சிருக்கும். அந்த பசுமாடு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கும் போன ஜென்மத்திலெல்லாம், இந்த மாதிரி ஒரு சுசுஷை பண்ணுறதுக்கு அவசரம் கிடைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்னுட்டு. இதாச்சா அடுத்தது பார்த்தீங்கனாக்க, மாப்பெரியவர் வந்து இந்த மாதிரி உடம்பு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து எப்படி அந்த நகைச்சுவை காமெடியாக அந்த ஒரு அவர் எப்படி ஹியூமரஸாக அது பண்ணுவார், அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை பற்றி பார்க்கலாம். இதே தான் நம்ம முதல் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, நெக் பெயின் கழுத்து வலின்னு சொல்லிகிட்டு இருந்தாருன்னு. நிஜமாகவே பார்த்தேன்னா அவருக்கு வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அதை டயக்னோஸ் பண்ணா நம்ம டாக்டர் ப்ரொஃபஸர் எஸ் கல்யாண ரமன் சொல்கிறது இது. ஸோ இது ஆனோடனே அவர் இந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்க, மகாபெரியவருக்காக சில சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க, ரெகுலர் எக்ஸசைஸ் சொல்லியிருக்க, இப்படி இப்படி பண்ணுங்கோ, டெய்லி பண்ணுங்கோ, எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கோ, நிறையா வாட்டி பண்ணணும்னு. எப்படின்னா சிம்பிள் எக்ஸசைஸ் எப்படின்னா மேலே பார்க்கறது, கீழே பார்க்கறது, வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறது, அப்புறம் வலது பக்கம் வளைக்கிறது, பெண்ட் பண்ணுறது, இடது பக்கம், இந்த மாதிரி இந்த 6 மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, நார்மல் மூமெண்ட்ஸாக சொல்லியிருக்க. அப்புறம் அடுத்த தடவை அவர் வந்து ஸ்ரீமட்டத்துக்கு வந்து மகாபெரியவர் தரிசனம் பண்ணறிச்சு மகாபெரியவரை கேட்டிருக்கார், இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியறதா, நீங்கள் பண்ணலாம் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம். அப்போது மகாபெரியவர் சொன்னார், கொஞ்சம் நான் பண்ணேன்னா அப்புறம் விட்டுட்டேன். ஏன் பெரியவா, அதுக்கு பெரியவா இருக்காரே அந்த குறும்பு மிஸ்டிவஸ் ஸ்மைலும் பாலிய குறும்போடு அந்த சிரிப்போடு சொல்கிறார், நீ வந்து ஒரு நாளைக்கு பலமுறை செவரல் டைம்ஸ் நிறையா தடவை பண்ண சொன்னேன் இல்லையா. ஆமாம் பெரியவா, அப்போது நான் வந்து ஜனங்கள் வரைச்சு அவள்கிட்ட பேசிண்டே இந்த கழுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன், அது நான் பண்ணுறதை பார்த்துட்டு பல பக்தர்கள் என்ன நினச்சிருந்தா, ஓ இது ஒரு புது விதமான யோகாபியாசம்னுட்டு நான் பண்ணுற மாதிரியே அவள் பண்ணுறா, நான் எப்படி கழுத்தை அசைக்கிறேனோ அதே மாதிரி அவள் அசைக்க ஆரம்பிச்சுட்டா, இந்த மாதிரி வைலண்ட் மூமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கே ஒரு இது வலி, கழுத்து வலி வராதவாளுக்கு கூட வலி வந்துடும் நினச்சிட்டு நான் வந்து அப்படியே நிறுத்திட்டேன் அப்படின்னு தமாஷா சொல்கிற வேடிக்கையாக சொல்கிறேன் மகாபெரியவா. அப்போது சிரிப்பு தானே வரும், மற்றவா அந்த கழுத்து நான் பண்ணுறதை பார்த்துட்டு அவளும் பார்க்குறா, அவள் இந்த மாதிரி வைலண்டாக பண்ணால் கழுத்து வலி இல்லாதவாளுக்கு கூட கழுத்து வலி வந்துடும், அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற பெரியவா. இதுதான் பெரியவா. ஸோ அவருக்கு அந்த வலி இது வந்தோடனே அதை கண்டுக்காமல் சிரிச்சுண்டும் இருப்பார். அவர் டெய்லி பண்ணுற அந்த டியூட்டிஸ் எல்லாம் இருக்கு, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் இல்லை பூஜைகள், அது விடாமல் பண்ணுவார், டீட்டெயிலும் மிஸ் பண்ண மாட்டார், அதை குறைக்க ஒன்றும் பண்ண மாட்டார், அது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் புண்ணியமும் சேரட்டோன்னு பார்ப்பார். ஒரு எந்த ஜீவன் இருந்தாலும் அவர் தானே நம்ம எல்லாருக்கும் அப்பா, எல்லாருக்கும் தெய்வம், எல்லாருக்கிட்டும் கருணை இருக்கும். இதான் மகாபெரியவா. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டோடு சந்திக்கலாம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.